வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட சார்பாக உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் நிறையா புது புது விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன் இதை பார்த்து நிறைய அன்பர்கள் ஆதரவு கொடுக்குறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் வெளியூர்லேருந்து நிறைய அன்பர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபோன்லேயே ஜாதகம் பார்க்குறீங்க சில அன்பர்கள் வந்து நேரில் பொருட்செலவு பண்ணிவிட்டு நீங்கள் வர வேண்டாங்கிறதுக்காக தான் தொலைபேசியில் நேரடியாக ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட பேசுகிறோம் உங்களுக்கு என்னென்னலாம் விளக்கம் தேவையோ அத்தனையும் விளக்கமோ நீங்கள் நேரில் வந்தால் என்ன கொடுக்க முடியுமோ அதை தொலைபேசிலே கொடுக்குறேன் உங்கள் ஹாரஸ்கோப் பார்த்து பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் அது தெரியும் ஆனால் நிறைய பேர் பார்த்து நண்பர்களாகவும் ஆயிருக்குறீங்க உங்களுக்கெல்லாம் கூடான கோடி நன்றி இப்போ இந்த இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று வாக்கிய கணிதப்படி சனி பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இப்போ இந்த ரிஷப ரிசபலக்கணத்துக்கு அவர் என்னென்ன பலன்களை செய்ய போகிறாரு பொதுவாக ரிசபலக்கணம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருந்து டைம் சரியில்லை ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் ஆறாம் இடம் நாலாம் இடம் இதெல்லாம் வந்து ராகு பகவானும் சனி பகவானும் கிராஸ் பண்ணியிருக்காங்க கடந்த ஒரு ரெண்டரை வருடமாக ரிஷபலக்கணம் ரிஷபராசிக்கு அஷ்டமத்தில் சனி சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ரிஷபலக்கணத்துக்கும் ரிஷபராசிக்கும் சனி பகவான் ஒன்பது பத்தக்கூடிய தர்ம கருமாதிபதி அவர் போய் எட்டில் உட்காந்துருந்தார் எட்டாம் இடம் தொழில் ரீதியாக கஷ்டம் கடன் நோய் அவமானம் வழக்கு பிரச்சனை சொல்லி மாளாத துன்பத்தை ரிஷபராசி அன்பர்கள் சந்தித்தாங்க ஏன் சனி பகவானை நம்ம முக்கியமாக எடுக்கிறோன்னா அவர் தான் காலபுருஷனுக்கு லாபாதிபதி அவர் தான் காலபுருஷனுக்கு கர்மாதிபதி அவர் தான் தொழில்காரகர் ஸோ சனியை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை சனி பகவானை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையே அமைகிறது சாட்டில் தசா புத்தி யோகமாக இருக்கும் கோச்சாரத்தில் சனி பகவான் வந்து துருஸ்தானங்களை உட்கார்ந்தாருன்னா தொழில் முடங்கிடும் யாராக இருந்தாலும் ஸோ அப்போ இந்த ரெண்டரை வருஷமாக ரிசபுழக்கன ரிசபராசிக்காரவங்க ரெண்டு என்ற வருமானம் இங்கே உட்காந்து ரெண்டாம் இடத்தை பார்த்தார் எட்டில் உட்காந்து எட்டில் உட்காந்து ரெண்டை பார்த்தார் மிதனத்தை பார்த்தார் இங்கே உட்காந்து நேரம் ரெண்டை பார்த்தார் அதாவது ஒரு இடத்துல பணம் கேட்டால் பத்தாயிரம் பணம் கேட்டால் ரெண்டாயிரம் தர்றேன் வாங்கிக்கோங்க கடன் கேட்டால் கூட சரி லட்சக்கணக்கில் கடன் இருக்கும் சும்மா ஒரு ஆள்கிட்ட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் வாங்கியிருப்பாங்க அந்த முப்பதாயிரத்துக்கு அவர் முந்நூறு இடம் ஃபோன் பண்ணி உயிரெடுத்துருப்பார் சுவிட்சாக் பண்ணி ஓடி ஒழியக்கூடிய நிலமையை உண்டாக்கியிருக்கும் ரிசவ்ராசிக்கு ரிசர்வ் வழக்கணத்துக்கும் ஏன்னா அவர் எட்டில் போய் உட்காந்துட்டார் சமாளிக்க முடிஞ்சிருக்காது அவமானங்கள் வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் எல்லா பிரச்சனையும் சந்தித்து வந்திருப்பாங்க விபத்து அவமானம்தான் அதிகம் விபத்தெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை கெட்டு போட்டு உட்காந்துக்கரலாம் ஆனால் அவமானங்கிறது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயத்தை சந்திச்சிருப்பாங்க பொருளாதார ரீதியான இழப்பு சும்மா ஐயாயிரம் பத்தாயிரம் வாங்கினவங்க கூட வாசல் வீட்டு வாசல் நின்று அவமானப்படுத்திட்டு போயிருப்பாங்க ஸோ அந்த சூழல் அப்படியே இப்போ மாறப்போகுது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் ஏன்னா சனி பகவான் இப்போ இங்கே உட்காந்து வக்கரத்தில் இருக்கார் இப்போ அவர் இங்கே வரப்போகிறார் ஸோ செப்டம்பர் பத்தொம்பதுக்கு அப்புறமே சூழல் மாற ஆரம்பிக்கும் யாரெல்லாம் உங்களை ஏளனப்படுத்தினார்களோ அவர்கள் உங்களை அன்பு பாராட்ட காத்திருக்கிறார்கள் அப்போ இப்போ இங்கே ஒம்பதாம் இடத்துல உட்காந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் என்ற முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு உப ஜெய ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்ற ஸ்தானத்தை பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு கடன் நோய் எதிரி ருண ரோக சத்ரு ஸ்தானம் தராசு வீட்டை பார்க்க போறாரு சீரு தூக்கக்கூடிய தராசு வீட்டை உங்கள் ராசிக்கு லாப வீடை இங்கே உட்காந்து பார்க்க போறாரு ரொம்ப அற்புதமான காலம் கடந்த காலத்தில் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு நண்பர்கள்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கே படா பாடுபட்டிருப்பாங்க இருக்கிற நகையெல்லாம் போயிருக்கும் இருக்கிற நகையெல்லாம் போயிருக்கும் பொருளாதாரம் ரொம்ப இழந்திருப்பீங்க எல்லாம் மீண்டு உங்கள் டாக்குமெண்ட் அடமானத்துலேருந்தே மீட்டு கொண்டு வந்துருவீங்க ஒரு சொத்தை ஒன்று விற்று கடன் அடைக்கலாமா அடைக்கலாம் ஏன்னா அது நாளுக்கு பன்னெண்டாம் இடம் கடன் பிரச்சனை சொத்தே விற்க முடியல இப்போ விற்றுருவீங்க அதே மாதிரி கடன் சமாளிக்கவே முடியல பெரிய கடனாக இருக்கும் அத்தனையும் துவம்சம் பண்ணிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கிய வீட்டுக்கு வந்துட்டார் உட்காந்து லாப வீட்டை பார்க்குறாரு ஒரு நீண்ட தூரம் யாத்திரை போவீங்க இது காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் துலாம் வீடு ரிஷபத்துக்கு ஆறாம் இடம் காலபுருஷன் மேசத்துக்கு ஏழாம் இடம் சம்மந்தம் பண்ணணுமா இப்போ சம்மந்தம் பண்ணிக்கலாம் பொண்ணை பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் ஆபரணம்லாம் முங்கி கிடக்கும் நிறையா நகை நகை கடன்கள்லாம் இருக்கும் விவசாயம் செஞ்சோம் போச்சு விவசாயம் மீண்டு செழித்து வெளியே வருவீங்க அதே மாதிரி ஆபரணம் மூணாம் இடங்கிறது ஆபரணம் அடகு வச்சுருப்பீங்க மீட்டு வெளியே எடுத்துருவீங்க அவர் ஆட்சி வீட்டில் உட்காந்து பார்க்குறாரு ரிசவலக்கணத்துக்கு ரிஷவராசிக்கும் தர்மகர்மாதிபதி அவர் நல்ல வாரி வழங்கக்கூடிய நேரம் அதே மாதிரி பொருளாதாரம் உயரக்கூடிய நேரம் லாபம் பெருகக்கூடிய நேரம் வந்ததை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதல்ல கடன் அடைச்சிக்கோங்க இந்த நேரத்தில் அகலக்கால் வச்சு மீண்டும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டாம் கடன் அடைத்து கொள்ளுங்கள் அதுக்கு பிறகு சேமிப்பை சேர்த்து கொள்ளலாம் இப்போ இந்த பார்த்திங்கன்னா இப்போ யாருக்கெல்லாம் மகர ராசியில் பிறந்தகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மகர ராசியில் குரு சுக்கரன் சூரிய பகவான் இந்த மூணு பேர் இருக்காங்களோ அதே மாதிரி ரிஷபத்தில் குரு சுக்கிரன் சூரிய பகவான் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ பிறந்த கால ஜாதகத்தில் மாதிரி கடகத்தில் குரு சுக்கரன் சூரியன் யாருக்கெல்லாம் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி கன்னி ராசியில் யாருக்கெல்லாம் குரு சுக்கரன் சூரியன் இருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொற்காலம் சூரியன் என்பவர் வளர்ச்சி சுக்ரன் என்பவர் அளவான பணம் சுக்ரன் என்பவர் சுகபோகம் குறுங்கிறது மிதமிஞ்சிய பணம் அப்போ இந்த இடத்துல யாருக்கெல்லாம் இருக்கோ ரிஷபத்தில் கடகத்தில் கண்ணியில் மகரத்தில் யாருக்கெல்லாம் குரு சுக்ரன் சூரியன் இருக்கோ இந்த சனி சனிப்பயிற்சி கண்டிப்பாக சொத்து வாங்குவாங்க பொருளாதாரத்தில் உயர்வாங்க பொருளாதார வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்படும் நிறைவான வாழ்க்கை அமையும் எந்த துன்பமும் இல்லை இதில் ராகி எது இல்லாமல் இருக்கணும் இந்த கிரகங்கள் மட்டும் இருந்தா அருமையாக இருக்கும் இந்த சனி பயிற்சி இன்பத்தையும் நல்ல வளத்தையும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ உங்களை என்றும் வாழ்த்தும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்